الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى قل هذه سبيلي ادعو الى الله على بصيره انا ومن اتبعني وسبحان الله وما انا من المشركين அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக நாயனாகிய வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற தேசியர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய அருளாளிகள் இங்கே குடிபிடிக்கின்ற நம் அனைவரும் மீதும் எண்ணங்கள் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அருளாளிகளே, மார்க்க அறிஞர்களே, சமுதாய கண்மணிகளான தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவ மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் இன்றைய தினம் இந்த மாலை பொழுதிலே இந்த மலையப்பேட்டை நகரில் நமது ஜம்மியத்து ஆகுமான் ஹதீஸ் மாநிலம் தழுவிய அமைப்பின் கிளையாக செயற்படுகின்ற இந்த ஊர் கிளை நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வழிகள் குரான் வழியிலே தெரிய வேண்டும் என நன்னோக்கோடு இங்கே திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரர்களே, நம் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, மாணவிகளே, பெரியோர்களே, இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தௌஹீத் எழுச்சி. இன்றைக்கு இந்த தௌஹீத் என்கின்ற இந்த வார்த்தை, இந்த சொல் நமக்கு மத்தியிலே படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்கள் தங்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட குழுக்களாக பிரிந்து சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலையிலே நாம் தான் கொண்டிருக்கின்றோம். இந்த தௌஹீத் என்கின்ற இந்த கரிமா, கரிமத்தின் தௌஹீத், கரிமா கரிம தௌஹீத் தான் இந்த லஃபு, லஃபு தௌஹீத் வார்த்தை, தௌஹீத் என்ற சொல். இந்த சொல்லை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தௌஹீத் என்ற சொல்லோட பல்வேறுபட்ட பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இணைக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு இணைக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் மாநிலம் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ஊரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தௌஹீத், தமிழ்நாட்டு தௌஹீது, தமிழ் மாநில தௌஹீது, கேரள தௌஹீது, பரையப்பட்ட தௌஹீது என்று ஆளுக்காலு ஊரு ஊர் இந்த பேரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த தௌஹீது கண்ட வார்த்தை அது படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை, அந்த கரிமா இருக்கிறது தௌஹீத், அந்த வார்த்தை அது புனிதமான, அது புனிதமான வார்த்தை எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற அடிப்படையாக இருக்கின்ற கலிமா, அந்த கலிமாவுக்கே இந்த வார்த்தை இணைத்துத்தான் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படும்? கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத் என்றால் என்ன? கலிமத்து தௌஹீத் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் கலிமத்து தௌஹீத். தௌஹீத் இந்த வார்த்தையோட கலிமா சேர்த்து சொல்லப்பட்டால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் தான் குறிக்கும். இங்கே சுருக்கமான இந்த தௌஹீத் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகம், அது அந்த அரபி சொல். தௌஹீத் என்பது அரபி சொல். அந்த வார்த்தையினுடைய நேரடியான பொருள் என்னவென்று சொன்னால், ஒருமைப்படுத்துதல். ஒருமைப்படுத்துதல் அரபியில் சொல்வார்கள். இந்த மாணவிகளெல்லாம் வந்திருக்கிறீர்கள். அந்த கலிமாவுடைய வேர் சொல் அரபி. அரபி மதரசால படியக்கூடிய அல்லாஹ்வின் படியக்கூடிய பிள்ளைகள் தெரிஞ்சிருப்பார்கள். சொன்னால் ஒருமைப்படுத்தினார். தௌஹீத் என்று சொன்னால் ஒருமைப்படுத்துதல். எதை ஒருமைப்படுத்துதல்? எதை ஒருமைப்படுத்துதல்? படைத்தவனை ஒருமைப்படுத்துதல், படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துதல். எதை கொண்டு ஒருமைப்படுத்துதல்? எதை கொண்டு ஒருமைப்படுத்தல? தௌஹீதுஹு பிரூபியத்திஹி வஉலூஹியத்திஹி வஅஸ்மாஇஹி வஸிஃபாத்திஹி. நீங்கள் படித்திருப்பீர்கள். இங்க சுருக்கமாக சொன்னா என்றால், வணக்கத்தால் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும். வணக்கத்தால் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல், ஏகத்துவப்படுத்துதல், அதுதான் இந்த தௌஹீத் என்ற சொல்லினுடைய பொருள், அதனுடைய உள்ளடக்கம். ஆனா இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில இப்ப நம்ம தெரிய போறது தமிழகத்தில் தௌஹீத் எழுச்சி. இந்த பிரயோகம், இந்த சொல் பிரயோகம் தமிழகத்திலே அது அறிமுகமாகி எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு உள்ளால் தான் இந்த சொல் பிரயோகம் தமிழ் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள் தாய்மார்களே. இந்த தௌஹீத் என்கின்ற முக்கியமான ஒரு சொல், இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கின்ற கலிமாவோடு இணைத்து சொல்லப்படுகின்ற சொல், இந்த சொல் தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே, தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் மத்தியிலே அது அறிமுகமானது 1970களுக்கு பின்னால் தான். 1970களுக்கு பின்னால் தான் இந்த சொல் மக்களுடைய காதுகளில் வருது, தௌஹீத் என்னுடைய வார்த்தை. அதற்கு முன்னால் வரை இந்த சொல் இருந்தது. எங்கிருந்தது? அகராதியில இருந்தது. அது ஏட்டிலே இருந்தது, அது புத்தகங்களிலே இருந்தது. ஆனால் மக்களுடைய புழக்கத்தில் இல்லை, மக்களுடைய கவனத்தில் இல்லை. அது தௌஹீதுடைய பொருள் என்ன என்று மக்களுக்கு தெரியவும் இல்லை. இன்று அந்த கலிமா, கலிமத்து தௌஹீத், தௌஹீத் என்கின்ற வார்த்தை எந்த அளவுக்கு அது விஸ்வரூபம் எடுத்து, அது நாலா பாகங்களில் எங்கு பார்த்தாலும் இந்த வார்த்தைகள், விளம்பர கோடுகள், அதுகள் இதுகள் என்று சொல்லி இந்த தௌஹீத் என்கக்கூடிய வார்த்தை இல்லாத இடமே கிடையாது, இல்லாத ஊரே கிடையாது, இந்த கலிமாவை தெரியாத பிள்ளைகளே கிடையாது. அந்த அளவிற்கு பிரபலமாகிவிட்டது என்ற வார்த்தை. ஆனால் 70க்கு முன்னால் வரை இந்த வார்த்தை யாருக்கும் தெரியாது. 70க்கு முன்னால் வர வாழ்ந்தவங்களுக்கு நிறைய பேர்களுக்கு தெரியாமதான் இறந்திருக்காங்க. நான் சொல்வது யதார்த்தம். அன்பு சோழர்களே, தாய்மார்களே, இந்த பொருளை தெரியாம வாழ்ந்த முஸ்லிம்கள் நிறைய நம்மை மட்டும் கடந்து சென்றிருக்கின்றார்கள். நிறைய உம்மத்துகள் நம்மை மட்டும் கடந்து சென்று விட்டார்கள். தில்க உம்மத்தும் கது ஹலத்தில் அஹாமா கசபத் வஅலைஹா மக்தசபத் வலக்கும் மா கசபத். அந்த சமூகம் சென்று விட்டது. அது எப்படி சென்றார்கள் அது அல்லாஹ்வுக்கு தெரியும்.
ஆனால் அதே மாதிரி அல்லாஹ் நம்மை ஆக்காமல் உண்மையை விளங்குகின்ற ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம், நாம் பெற்ற செல்வம், உண்மையை அறிதல் என்கின்ற பாக்கியம். இந்த செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த செல்வம் நமக்கு எப்படி கிடைத்தது? நமது மூதாதைகளுக்கு கிடைக்காத இந்த செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதனுடைய வழக்கத்தை தெரியக்கூடிய செல்வம். அன்பு சோழர்களே, இன்றைக்கு பலரும் இந்த சொல்லை வைத்துக் கொண்டு ஜெகஜோதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சொல்லின் மூலமாக இன்றைக்கு உலகம் அவருடைய காலடியிலே வருகிறார்கள். பட்டம் பதவிகள் வருகிறது, பேர் புகழ்கள் வருகிறது, பணம் குவிகிறது, கோடி கோடி என்றால் 2000 கோடி 3000 கோடி என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை, இந்த தௌஹீத் அல்ல கலிமா அவர்களுக்கு திரட்டி கொடுத்த கலிமா இந்த வார்த்தை. ஆனால் இந்த தமிழகம் அறியாதிருந்த காலம், தேகத்து கலிமாவின் பொருளை தெரியாதிருந்த ஒரு காலம், தமிழகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்திருந்தார்கள். தாய்மார்களே, தாய்மார்களே, இந்த நாம் வாழ்கின்ற இந்த தமிழகம், நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன அறிமுகவுடைய சொன்ன மாதிரி, இதே இந்த பறையின்பேட்டைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டிய அன்றைக்கு வந்த வியாபாரிகள், அன்றைக்கு வந்த அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் வணிகர்கள், அந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலை எந்த ரூபத்திலே அன்றைக்கு நபிகளா செல்லதா அலி செல்லம் அவர்களிடம் இருந்து இந்த மார்க்கத்தை பெற்றார்களோ அதே வடிவத்திலே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இங்கே வேரூன்றி விட்டு சென்றவர்கள், விதைத்து விட்டு சென்றவர்கள் நபித்தோழர்களுடைய வாரிசுகள். ஆனால் காலாவட்டத்திலே, நாலாவட்டத்திலே அந்த ஏகத்துவ அவர்கள் விதைத்து சென்ற அந்த ஏகத்துவ பிரச்சாரம், தௌஹீத் பிரச்சாரம் மங்கி அது மாறி வேறு ரூபத்திலே தலைதூக்க ஆரம்பித்தது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் பரங்கிப்பேட்டையிலே பார்க்கப்படுகின்ற நூற்றுக்கணக்கான கபர்கள். காரணம் என்ன? அந்த தௌஹீதினுடைய அடிப்படையை பூமிக்கடையில புதைத்து தௌஹீதுக்கு நேர் எதிரான ஷிர்க்கு தலைதூக்கி விட்டது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஊர்ல 12 காலமாக நம்முடைய மூதாதைகள் வாழ்ந்து வந்த அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், நான் மிகைத்து சொல்லவில்லை, இன்றைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் நான் வரக்கூடிய நேரத்தில், சில வருடங்களுக்கு முன்னால் வரக்கூடிய நேரத்தில் சொல்லி காண்பித்தார்கள், நான் கண்ணால பார்த்தேன். எத்தனையோ தர்காக்கள்ல பொம்பளைகள் இந்த புர்காவை போட்டுக்கொண்டு தர்காவிலே வாசல்ல கூட்டம் கூட்டமா இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிறார்கள், சில இடங்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். இது பரங்கிப்பேட்டையுடைய கதையை மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய நாகூர், தமிழகத்தில் தர்காக்களை பார்த்து வருவோம் மாறுங்கள் என்று பாடுபாட்டி விட்டு சென்றார் தலைமை தர்கா. நாகூரில் என்ன நடக்கிறது? ஷிர்கினுடைய கோட்டை நாகூர், தமிழகத்தினுடைய தாய் தர்கா, மாநில அவுரியா, பரங்கிப்பேட்டையில் உள்ளதெல்லாம் சில்லற அவுரியா, நாகூரில் உள்ளது மாநிலத்தின் அவுரியா. இந்த மாநிலத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாரா நாகூர் சாஹிப்? நம்பிக்கையை பாருங்கள், இன்றைக்கும் நம்புகிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த, அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவ்வளவு எழுச்சிகள் வந்த பின்புமோ இந்த தௌஹீத் என்கின்ற வார்த்தை இன்றைக்கு அது பிரபலமாக ஆகி கூட விளக்கங்கள் சொல்லப்பட்ட பின்பு கூட சமாதி வழிபாடு ஓயவில்லை, அது இங்கு ஓயவில்லை, எங்கு ஓயவில்லை. அப்படியானால் இந்த தௌஹீத் என்கின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் உள்ள அந்த காலத்தில் உள்ள மூதாதைகளுடைய நம்பிக்கை, அவருடைய கோட்பாடு எப்படி இருந்திருக்கும்? அதான் கேள்வி. அன்பு தாய்மார்களை, மாணவிகளை, நீங்க நல்லா படிக்கணும் இதெல்லாம். நீங்க எதிர்காலத்தினுடைய வழிகாட்டிகள், நீங்க சமுதாயத்தை வழிகாட்ட வேண்டும், உங்களுடைய புருஷன்மாருக்கு வழிகாட்ட வேண்டும், உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் வழிகாட்ட இருக்கிறீர்கள், உங்கள் நீங்கள் பெற்றிருக்கின்ற சந்ததிகளுக்கும் வழிகாட்ட வேண்டும்,
வரலாறு தெரிய வேண்டும், வரலாறு தெரிய வேண்டும். வரலாற்றை தெரியாதவர்கள் வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து விடுவார்கள். இன்றைக்கு வரலாறு புரட்டப்படுகிறது, வரலாற்றை புரட்டி எழுதுகிறார்கள். அது இந்திய வரலாறாக இருந்தால், இஸ்லாமிய வரலாறாக இருந்தால், இந்தியாவில் இன்றைக்கு முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது என்று இன்றைக்கு வரலாறு மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படி யார் இந்தியாவுக்கு முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு ஒண்ணுமே செய்யவில்லையே என்ற நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு போனா தொடர்ச்சி எடுத்து விடுவார்கள். இந்த அடையாளங்களை எல்லாம் இப்ப கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய அடையாளங்கள் குத்து கும்பினால் மஸ்ஜித் எனது செங்கோட்டை மாத்தி மஸ்ஜித் ஜாமியா மஸ்ஜித் டெல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்ச நாளில் அவ்வளோத்தையும் காலி ஆக்கிடுவான். காலி ஆக்கிட்டு ஒரு அடையாளம் இல்லைப்பா, முஸ்லீம்கள் வாழ்த்துக்கு அடையாளமே இல்லைன்றான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. வரலாறு, வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். வரலாறு பாதுகாத்தால்தான் அதிலிருந்து நாம் பாடுபிடிக்க முடியும். அதன் காரணத்தினால்தான் குர்ஆன் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குர்ஆன்ல பாதிக்கு மேல் வரலாறு தான், வரலாறு வரலாறு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவிற்குண்டான செய்திகளை தாங்கியிருக்கின்ற வரலாறுகள் குர்ஆன்ல. வரலாற்றுக்கு அல்லாஹ் தன் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். நீங்கள் அந்த சமூகங்களிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரிதான் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற இந்த வாக்கியம் எப்படி நமக்கு கிடைத்தது என்கின்ற வரலாற்றை நாம் தெரியாவிட்டால் வரலாறை புரட்டி விடுவார்கள், வேறு வாழ்வை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்படித்தான் சொல்ல துவங்கிவிட்டார்கள். இன்றைக்கு அன்பு தாய்மார்களே, மாணவிகளே, சகோதரர்களே, தமிழகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்கிறார்கள். பெருமையை பேச்சுக் கொள்கிறோம். இஸ்லாம் தமிழகத்துக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்த தமிழகத்திலே இந்த ஏகத்துவ புரட்சி இது வருவதற்கு முன்னால் வரை, அதாவது 70க்கு முன்னால் வரை தமிழகத்திலே முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான பள்ளி வாசல்கள் இருந்து கொண்டிருந்தன. மதரசாக்கள் ஏராளமாக இருந்தன. எல்லாம் சிறப்பாக இருந்தன. ஆனால் தௌஹீத் மட்டும் இருக்கவில்லை. நான் நிகழ்ச்சி சொல்லவில்லை, தௌஹீத் என்ற வார்த்தையை புரிந்து மக்கள் வாழ இருக்கவில்லை. மதரசாக்கள் தௌஹீத் என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கங்கள் சொல்லவில்லை ஜும்மா மேடைகளிலே. காரணம், அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. மதரசாவிலே மதரசாவிலே தௌஹீத் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அங்கே தௌஹீதுடைய வகைகள் என்றால் யாருக்கும் யாரும் தெரிந்திருக்கவில்லை. இன்றைக்கு நம்ம சொல்றோம் தௌஹீதுங்கிறது மூன்று வகைப்படும். தௌஹீது உலூபியா, தௌஹீது உலூபியா, தௌஹீது அஸ்மா இஸ்மா, இன்றைக்கு எல்லோரும் தெரிந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு இந்த வகை இப்படி ஒரு வகை இருக்கிறதா என்று கூட அன்றைக்கு அவர்களால் தெரியவில்லை. சிறுக்குக்கும் தௌஹீதுக்கும் இடையே வேறு விழித்து பார்க்கக்கூடிய நிலை அன்றைக்கு இருக்கவில்லை. அதன் காரணத்தினால் சிறுக்கை தௌஹீத் என்றும் தௌஹீதை சிறுக்கு என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூட தெரியல இந்த சமூகம். நான் யதார்த்தம் அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வை பற்றி கூட இந்த சமூகம் சரியான முறையிலே தெரியவில்லை. அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று அவர்களிடத்தில் கேட்டால் அவருடைய பதில் என்னவாக இருந்தது, என்னவாக இருந்தது? அல்லாஹ் எங்கும் இருக்கிறார். பல பழைய காலத்து தாய்மார்கள்ட்ட, பழைய காலத்து ஆண்கள்ட்ட போய் அல்லாஹ் எங்கமா இருக்கிறான், அல்லாஹ் எங்க இருக்க, அல்லாஹ் எல்லாம் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இதை நாகூர் அடிப்பா பாட்டு பாட்டி வச்சுட்டு போன, எங்கும் நிறைந்தவரே அல்லாவே பாடல் பாடினார். எங்கும் நிறைந்தவர் அல்லாஹ், எங்கும் நிறைந்திருக்கிறார். இது யாருடைய கொள்கை? அல்லாஹ் பற்றி யாருடைய கொள்கை? இந்துத்துவ கொள்கை. இந்துத்துவ கொள்கை இது, அல்லாஹை பற்றிய கொள்கை. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற இந்த கொள்கையைத்தான் இஸ்லாமிய சமூகம் நம்பிக்கொண்டே இருந்தது. ஆண்களும் நம்பினார்கள், பெண்களும் நம்பினார்கள், அறிஞர்களும் நம்பினார்கள், மதரசாவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அரசிலே இருக்கிறான் என்று சொல்வது பிதாக்கள் சொன்னார்கள்.
அப்படி சொன்னவர்கள் நிறைய இருந்தார்கள். காரணம், அல்லாஹ்வை அங்க மேலே தூக்கி வச்சுட்டா அவருக்கு ஒரு இடம் வந்து விடுகிறது, அவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். அதனால அப்படி அவன் இடங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவன் எல்லா இடம் இருக்கிறான் என்ற தத்துவ விளக்கங்கள் கொடுத்தார்கள் அத்வைத கொள்கைவாதிகள். அத்வைத கொள்கை, அத்வைத கொள்கைன்னா எல்லாம் கடவுள், அல்லாஹ் தூணில் இருப்பான், திருமலை பிடிப்பான், எல்லாம் அவருடைய வழிபாடு தான். அல்லாஹ் பற்றி கூட தெரியாமல் இருந்தார்கள். அதனால்தான் சமாதிகளிலே போய் மண்டியிட்டுக் கொண்டு கடந்த சமூகம். காரணம் என்ன? இவருடைய ரூபத்திலே அல்லாஹ் வந்துட்டார். இவர்கிட்ட போய் கேட்கிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அப்துல் காதர் ஜிலானியிட்ட கேட்கவும் செய்தால் அல்லாஹ்விடம் கேட்பதும் சரிதான். காரணம், அப்துல் காதர் இடத்திலே அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது, அவர் கேட்டுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான் இந்த தமிழகத்து முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இன்றைக்கும் வாழ்கிறார்கள். பல இந்த விடுபடவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் தெண்டாடி திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் அறியாமை என்கின்ற இருளிலே, சிறுக்கினுடைய இருளிலே மூழ்கி சமூகம் அழியப் போகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மக்களை, அழிவின் விரும்பிலே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும், நரகத்தை நோக்கி செல்லு கொண்டிருக்கின்ற சமூகம் அந்த சமூகத்திற்கு விடுதலை கொடுக்க வேண்டும், நேரான வழியை காட்ட வேண்டும். அறியாமையின் காரணத்தினால் இந்த சமூகம் திசைமாறி சென்று கொண்டிருக்கிறது, அவர்களை சொர்க்கத்தின் பால் அழைக்க வேண்டும் என்ற கவலை, கவலை, கவலை. மனித சமூகம் அழிவே, அல்லாவே நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களே அல்லாவை பற்றி தெரியாமல் இருக்கிறார் என்று சொன்னார். அது மாதிரி ஒரு நஷ்டம் வேறு எது இருக்க முடியும்? எனவே கவலையின் விளைவுதான், கவலையின் விளைவு காரணத்தினால்தான் அன்றைக்கு நாங்கள் எல்லாம், நான், ஷேக் அப்துல் காத் பரங்கிப்பேட்டை சேர்ந்த அப்துல் காத் மதுரை, இன்னொரு மதுரை, உங்க பரங்கிப்பேட்டையினுடைய சிறப்பு அம்சம் என்ன பண்ணி சொன்னால் இங்கே டபுள் மதுரை இருக்கிறார்கள். இன்னொரு மதுரை கபீர் மதுரை, கபீர் மதுரை வந்துட்டு போனாங்க. எங்க கபீர் மதுரை? எங்க வயதா ஏன் உருப்பிட்டாரா? கபீர் மதுரை இருக்கிறார், அவர்லாம் அங்கே மதியனார் படித்தார், எங்களுக்கு முன்னால் அவர் படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இதெல்லாம் எப்போ எழுபதுடைய ஆரம்பத்தில், 1900 45 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் தௌஹீத பேசக்கூடிய நாடியே இல்லை, ஒரு தௌஹீதவாதி இருக்கவில்லை, தௌஹீத மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற ஒருவர் கூட இருக்கவில்லை. இன்றைக்கு எல்லாரும் சிலர் வேஷம் போடுகிறார்கள், தௌஹீத் வேஷம் போட்டு நாங்கள் தான், எல்லாம் எங்களால் தான் கூடிய ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், என்னால் இல்லை, எங்களால் இல்லை, அல்லாஹ்வால், அல்லாஹ் நாடினார். இந்த சாக்கடையில் கடந்த சமூகத்தை காப்பாற்றி கழுகி எடுத்து அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு காட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நாடியவர்களை அவர்கள் தங்களுடைய எந்த சவுதி அரேபியா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட பூமி சிறுக்கை முற்றிலுமாக துடைத்து எரிந்துவிட்டு அன்றைக்கு காபத்துல்லாவிலே இருந்த நபிகளால் பிரச்சாரத்தை தொழுகின்ற பொருள் இருந்த முன்னோக்காக வேண்டி திட்டமிட்டு செய்த சூழ்ச்சி காரணத்தினால் அதே அரேபியாவிலே இஸ்லாமிய போர்வையிலே வந்த துருக்கியர்கள் சிலை வழிபாட்டை, சமாதி வழிபாட்டை மீண்டும் உருவாக்க ஆரம்பித்தார்கள். துருக்கியர்கள் சமாதி வழிபாட்டிற்கு பேர் போனவர்கள், சூவித கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், ஆங்காங்கே கபர் வழிபாட்டை உருவாக்கினவர்கள், அவர்கள் மீண்டும் அங்கே சமாதி வழிபாடு, தர்கா வழிபாட்டை அங்கே உருவாக்கி விட்டு விட்டார்கள். அங்கே சவுதி அரேபியாவில் பல பகுதிகள் இந்த அக்கிரமத்தை பார்த்து கொண்டு கொதித்தெழுந்தவர் தான் யார்? அன்றைய ஏகத்துவ கொள்கை புரட்சியாளர் முஹம்மது பின் அப்துல் வஹாப்.
அவரை எதிர்ப்பதுல அவர் என்ன செய்தாரு? நம்மளை நபிகளாய் சொல்லலாம் அழைத்தெல்லாம் அவர்கள் சாக்கடையில் கடந்த நன்மை கழுகி எடுத்து உருவாக்கி சரியான பாதையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சிறுக்கை ஒழித்து விட்டு சென்றார்கள். மீண்டும் அதை சிறுக்கு நீங்கள் போவது எந்த அளவுக்கு நியாயமானது? இல்லை, இந்த அனாச்சாரம் சிறுக்கை ஒழிக்க வேண்டும் என்று கோரித்திருந்தார் யார்? முஹம்மது பின் அப்துல் வஹாப். கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய்மார் மாணவிகளை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நிறைய பேர் நீங்க படிங்க, ஷேகிட்ட கேளுங்க, சொல்லி தருவார். அப்துல் காதர் மனை படிக்க வேண்டியவர்கள். அதான் நான் சொன்னேன், வரலாற்றிலே வரலாற்றிலே திருப்பு முனையாக இருந்த வரலாற்றிலே புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர்களுடைய கொள்கை புரட்சியாளர்களுடைய வரலாறுகளிலே படிக்கின்ற பொழுதுதான் நம் ஈமான் பொறிவடைகிறது. சும்மா கடக்க முடியாது அப்படி தட்டி விட்ட மாதிரி எழுப்பி வரும். இவ்வளவு தியாகமாய் படிக்கிறது எப்படி இருந்தது? இன்றைய இன்று பார்க்கின்ற அரபியா அல்ல, அன்றைக்கு ஆதிகள் அல்ல. அன்றைக்கு முகமது அப்துல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில், ஆதிகள் எல்லாம் மக்காவுக்கு போகக்கூடிய நேரத்தில், நம்ம அங்கே போயிட்டு திரும்ப வரது கஷ்டக்கூடிய நிலை தான் போவாரு. அப்ப கபன் கூட சேர்த்து கொண்டு போவாரு. அந்த அளவுக்கு வழிப்பறி கொள்ளை கொலை தலைவிரித்தாடிய காலம். அந்த காலகட்டத்திலே புரட்சி செய்து புரட்சி செய்த மாபெரும் புரட்சியாளர் அவர் தான் இந்த முகமது பின் அப்துல் வஹாப். அவர் நமக்கு மாமனம் மச்சானம் இல்லை, அவர் யாரும் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய புரட்சி வரலாறு, அவருடைய வரலாறு நம்மை தட்டி எழுப்புகிறது. அவர் எழுதிய புத்தகங்கள் படிக்கிறோம், படித்தோம், அவருடைய புத்தகங்களை படித்தோம், குர்ஆனை படித்தோம், சுன்னாவை படித்தோம், ரசூலுல்லாஹி வரலாறை படித்தோம், நபிமார்களுடைய தியாகங்களை படித்தோம். இன்னைக்கு தமிழகம் நேர் தலைகளை நின்று கொண்டு இருக்கிறது. இஸ்லாத்தை குளிர்ந்து பதிக்கக்கூடிய அத்தனை அக்கிரமங்களும் தமிழகத்திலே முஸ்லிம்களிடையே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒழித்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தயாரானோம். தயாராகி தமிழகத்தில் வந்த உடனே தான் இங்குதான் இந்த பிரச்சாரத்தை துவங்குகின்ற பணியை நாம் ஆரம்பித்தோம். அதான் முதல் முதல்ல இந்த தௌஹீதினுடைய பிரச்சார ஜோதி, அதனுடைய விளக்கு, தௌஹீத் விளக்கு, அது ஏற்றி வைக்கப்பட்ட இடம் எங்க தெரியுமா? தமிழகத்தில். மனைவிகளை உங்களை தெரியுமா? தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகம் தௌஹீத் என்றாலே செத்து போயிருந்த தமிழகத்தில் தௌஹீத் ஜோதியை ஏற்றி வைத்து தோங்கிய இடம் தமிழகத்தில். தமிழ் மக்கள் முதல்ல எங்க? தமிழகத்துடைய தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார். ஏன்னா சொல்ற உண்மையா பையா? உண்மையா பையா? கோட்டார். அங்குதான் இந்த ஜோதி பிரகாசம் தோங்குகிறது. மூலை இருந்து அங்கிருந்து தோங்குகிறது, வீச ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வீசா வடக்க நோக்கி ஒவ்வொரு பகுதியா போய் எங்க எல்லா இடமும் நினைக்கிறது. வீச ஆரம்பிக்கிறது. அந்த ஏகத்துவ எழுச்சி பிரச்சாரத்தை அது இறுதி உயிர் மூச்சாக மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் இந்த அதனுடைய பிரதிபலம். கிடைக்கும் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு, ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு தான் ஜம்மியத்து ஆகவிருக்கிறார் உள்ள அதீஸ் என்கின்ற அமைப்பு. அது உருவாக்குவதற்கு முன்னால் பல தாவா பிரச்சாரத்தை நாம் ஈடுபட்டோம். அந்த தென்கோடி முனையிலே முத முதல்ல அங்க வந்து நம்ம பிரச்சாரத்தை ஒரு யுக்தியோடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைக்கு இருந்த ஜெனரேஷன், புதிய ஜெனரேஷன், புதிய சமூகம் படைக்க வேண்டும். அதற்கு வழி பால பருவத்திலிருந்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். அடிப்படையிலே அவர்களை போதித்து அவர்களை தயார்படுத்த வேண்டும். குர்ஆன் அடிப்படை கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, ஈமான், இஸ்லாம், இதை சொல்லி உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினால்தான் அது எதிர்காலத்திலே அவர்களை வைக்கின்ற பிரச்சாரத்தை தலைவிக்க முடியும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழகத்தில் முதல்ல மதரசத்து சலா. மதரசத்து சலா இன்றைக்கு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மதரசத்து சலாவுடைய முதல் ஆசிரியராக அனுப்பப்பட்டவர் தான் சகோதரர் அப்துல் காதர் மதனி அவர்கள்.
நான் அங்கே நான் மதியனால இருக்கேன். மதியனால இருந்து கொண்டே அவரை அனுப்பியிருக்கோம். மதியனால இருக்கின்ற பொழுது இங்கே மதரசத்து சலா உருவாகிட்டது. அங்க இருந்து கொண்டே ஷேக் நீங்க அங்கதான் போய் பணியாற்ற வேண்டும், நான் இங்கே இருக்கிறேன் என்று பார்க்காதீர்கள். எனது ஊர் ஓகே, போய் அங்கே போய் என்ன செய்யுங்கள், மதரசாவை பணியாற்றுங்கள். துவங்கப்பட்டது. நாங்க அன்றைக்கு இந்த இதெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தில் முதல்ல முதல் கட்டம் ஒன்றும் சொல்லவில்லை. மதரசா மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மத்திய ஷேக் படித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்புச்சோர்களை இன்றைக்கு தௌஹீத் பேசுகிறார்கள். இன்றைக்கு தௌஹீத் பிரகாசிக்கும், வார்த்தை பிரகாசமாக இருக்கிறது. அன்றைக்கு இந்த குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள். அன்புச்சோர்களை பெண்களும் ஆண்களும் குர்ஆனை விட்டு மிக தொலைதூரத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் குர்ஆனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடுவோம். பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக, முதியவர்களுக்கு சொல்வதற்காக. மதீனாவை போய் படித்து வந்தவர் மதீனா படித்திருந்தாங்க. நம்ம வேறமாய் போயிருந்தா கண்ணில் தூக்கி வைத்து மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமா கூடி நம்மளை அப்படியே தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் திண்ணையில இருந்து மதரசா நடத்தினோம். திண்ணை மதரசா அன்றைக்கு மதரசா ஒன்று கிடையாது. திண்ணை கழிப்பிட்டீங்களா? திண்ணை வரைபடையில பழைய காலத்துல திண்ணையில இப்ப நாங்கெல்லாம் திண்ணையில நின்று அவர் ஒரு பக்கத்தை நிப்பாருமாச்சா, நாங்க ஒரு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை வச்சு நின்றுகிட்டே இருந்து என்ன செய்வோம், நடத்துவோம். மாலிக் தீனார் மாலிக் தீனார் மைக்குமாரி ஜெய் தகுப்புறது அழிக்கா திண்ணையில நின்று அப்படி வளர்ந்தது மதரசா. முதியோர் கல்வி என்று சொல்லி 70 வயதை தாண்டியவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு பணி வந்து நாங்க போய் கூச்சம் பார்க்காம 70 வயது 60 வயது 60 வயது கடந்த அவர்களை எல்லாம் கொண்டு வந்து அழிவு பா சொல்லிக் கொடுத்தோம். நாங்க எங்களுக்கு என்ன அழிவு பா சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம். நாங்கெல்லாம் பெரிய பட்டதாரி, நாங்கெல்லாம் எம்ஏ படிச்சுட்டு வந்திருக்கேன். அங்க போய் எங்க போய் மதியனோட போய் எங்களுக்கு படித்து இருந்த மசாயிகள் இருக்கிறாங்களே மகானவா, பெரும்பெரும் ஷேக்கள், பெரும்பெரும் ஷேக் அப்துல்லா திண்டுமா, ஷேக் அப்துல்லா அப்துல் மோசின் அல் அப்பா, ஷேக் அப்துல்லா அல் உரைமா, ஷேக் அபுபக்கர் ஜசாரி சமீபத்தில் இருந்து போனாரு, ஷேக் அஹ்மதுல் அன்சாரி, ஷேக் முகமது அலி ஜாமி, ஷேக் அப்துல் ரஹ்மான் அலி அல் உதயி. இப்பொழுது மக்காவிலே மதீனாவில் இமாமாக இருக்கிறார். இப்போது நிற்கிறார் இமாமா ஷேக் அப்துல் ரஹ்மான் அலி அல் உதயி. அவருடைய கலா பிரபலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிஞர்களுக்கு பற்றிய கத்திரி வந்து நாங்க இங்க அறிவு சொல்லி கொடுத்தோம். எதற்கு? தௌஹீத மக்களுக்கு ஊட்ட வேண்டும், பாலூட்ட மாதிரி ஊட்டி கொடுக்க வேண்டும். நமக்கு வெக்கமில்லை, கவலை இல்லை, பதவி இல்லை, பெரிய லட்சம் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கவில்லை. இறங்கி போய் வேலை செய்தோம். அதனுடைய விளைவாக அறிவிச்சவர்களே தௌஹீதுடைய ஜோதி இன்றைக்கு அதுக்கு ஆரம்பித்து ஒருங்கிணைக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு ஜமாஅத்தாக கண்ணியத்துவால் குர்ஆனுல் அஜீஸ். இதுதான் தௌஹீதுடைய தாய் சபை. இங்கிருந்து உருவாக்கி போனவர்கள் தான் எல்லாரும் இன்றைக்கு தௌஹீது பேரில் கீர்த்து கிளியமாகிறார்களே, காடி துப்புகிறார்களே. தௌஹீத ஒழுங்கா இந்த ஜமாஅத்தில் இருந்திருந்தார்கள் என்றால் இந்த தாய் சபை அவர்களை உருவாக்கிவிட்ட சபை. ஜம்மியத்து அல் குர்ஆன் ஹதீஸ் அவர்களை தமிழ் மக்களுக்கு அறிமுகமாக்கிய சபை. தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாது என்றவர்களுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுத்த ஜமாஅத். இந்த ஜமாஅத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தாய்மார்களை, பரங்கிப்பட்ட தாய்மார்களை, நீங்கள் வரலாறு படியுங்கள். தௌஹீத் எப்படி உருவானது என்பதை நீங்கள் படியுங்கள். இன்றைக்கு நமது ஜம்மியத்துக்கு 100 கிளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 100 கிளைகளிலும் மக்களை வழிநடத்துகின்ற அறிஞர்களாக அந்த அறிஞர்களை உருவாக்குகின்ற ஒரு கேந்திரம் அதே நாகர்கோயிலே அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா. ஃபிர்தௌசி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்களை உருவாக்கின்ற அந்த கேந்திரம்
அங்கே படித்தவர்கள் தான் இந்த மர்க்கஸ்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் முக்கிய செய்தி என்னவென்றால், தமிழகத்திலே தமிழகத்தை பொறுத்தவரையிலே பெண்களை பொறுத்தவரையிலே மார்க்க கல்வியிலே பின்தங்கியிருந்தார்கள். நாங்கள் பிரச்சாரத்தை 1985 திருச்சியிலே ஃபைரோஸ் கல்யாண மண்டபம், திருச்சியிலே சிங்காரத்தோப்பு என்ற பகுதியிலே ஃபைரோஸ் கல்யாண மண்டபம் என்ற ஒரு மண்டபத்திலே ஒரு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்தோம். நம்ம ஜெம்மி ஆரம்பிப்பதற்கு ஒரு முழுவதற்கு முன்னால் அந்த மாநாட்டிலே பேச்சாளர்களுடைய பட்டியலிலே ஒரு பெண்ணும் ஒரு ஆலிமாவும் என்ன செய்கிறார், இடம் பெற்றிருந்தார். அந்த ஆலிமாவை பேச வைப்பதற்காக அதை திரைக்கு அப்பால் தான் அவர்களை பேச வைக்கின்ற பொழுது அந்த பெண் மைக்கில் பேசக்கூடாது என்று அன்றைக்கு அன்றைய நிலை. காரணம், பெண்ணுடைய குரலை மற்றவர்கள் கேட்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய குரலை மற்றவர்கள் கேட்கக்கூடாது, கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்ற சர்ச்சையாய் பிரகாரம் அன்றைக்கு அவளுடைய குரலை கேட்காத நிலை. இப்படித்தான் அன்றைக்கு பெண்களுடைய நிலை இருந்தது. பெண்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடாது, அந்த நிலை அன்றைக்கு இருந்தது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தான் பெண்கள் சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டுமானால் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். அவர்கள் மார்க்கத்தை கற்றாக வேண்டும், மார்க்கத்தை கற்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஆலிவர்கள் தேவை. அதை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்திலே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே பெண்கள் கல்லூரியை உருவாக்குவதற்காக வேண்டி ஆலோசனைகள் வழங்கப்பட்டு முதல் முதலில் துவங்கப்பட்ட கல்லூரி தான் காயல்பட்டணத்திலே உள்ள ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரிக்கு பெயர் வைத்ததே நம் நான் தான். குல்லியத்து ஆயிஷா சித்திகா அல் இஸ்லாமியா லில் பனாத். அந்த கல்லூரிக்கு ஆசிரியராக பணியாற்றுவதற்கு முதல் ஆசிரியராக நமது ஜம்மியா தான், நான் தான் நின்று வைத்தேன். யாரே, ஷேக் அப்துல் காதர் மதனி அவர்களை ஆயிஷா சித்திகா பெண்கள் கல்லூரியுடைய முதல் ஆசிரியர், முதல் பிரின்சிபால் நாம் அனுப்பி வைத்தோம் அவரை. அதற்கு பின்னால் தான் மற்ற கல்லூரிகள் எல்லாம் பெண்கள் கல்லூரிகளான. வரலாறு தெரியுங்க, வரலாறு படிங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா வரலாறு. இருட்டடிப்பு செய்கிறார்கள், பெருமைக்காக சொல்லவில்லை. பெருமைக்குரியவன் அல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவருக்கு சேர்த்தான வரலாற்றை சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் வரலாறை சொல்லி காமிக்கிறான், பெருமைக்காக வேண்டிய அல்ல. நபிமார்களை போடுகிறான், பெருமைக்காக வேண்டிய அல்ல. அவருடைய தியாகத்தை மதித்து சொல்லுகிறார், அவருடைய தியாகத்தை மாறி நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது காலத்திலிருக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஆஹு இத் காலூ லிகௌமின் இன்னா புரஆவு மின்கும் வ மிம்மா தஅமலூன். அவரிடமிருந்து பாடம், அந்த வரலாறை படித்து அவரிடமிருந்து பாடம் படியுங்கள் என்று அந்த அடிப்படையிலே அன்பு தாய்மார்களை நேரம் இது நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க யூடியூப்ல போய் தமிழகத்து தௌஹீத் எழுச்சிங்க போய் தலைப்பு தமிழ்ல தட்டினீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3-4 மணி நேரம் உள்ள உரையாடல் வீடியோ இருக்கிறது. அதை ஆரம்பத்தில் நீங்க என்ன கேட்கலாம், பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து நீங்க எளிமையா தெரிந்து கொள்ள வேண்டுமானா ஒரு புத்தகம், தமிழகத்து தௌஹீத் ஒரு வரலாற்று பார்வை. இதுல கூடுதல் குறைத்தல் இல்லாமல், வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் சொல்ல இல்லாமல், நமக்கு வெறுப்பானவனாலும் இருந்தாலும் என்ன நடந்ததோ அதை அப்படியே நம்ம என்ன செய்திருக்கணும், எழுதியிருக்கணும். எல்லாருடைய பேரும் இதில் இடம்பெறும். யார் யாரெல்லாம் அந்த காலத்தில் 1970 முதல் இந்த தௌஹீதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, எப்படி இந்த ஜமாத் உருவானது, அதுக்கு பின்னால் எப்படி இந்த உலகாதாய சிந்தனை எப்படி அவர்களை கெடுத்தது, உலகாதாய சிந்தனை எப்படி அவர்களை சிதறடித்தது என்பதை நீங்கள் வரலாறு படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை முதல்ல மாணவிகள் படிக்க வேண்டும். நீங்க நாளைக்கு
உங்களுடைய ஆசிரியர் அவரை காண்டக்ட் பண்ணி வரவழைத்து நான் கொண்டு வரல, எனக்கு அந்த ஞாபகம் இல்லாதான் நிறைய கொண்டு வரல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு சும்மா தந்துட்டு போனா நீங்க எங்கேயாச்சும் போட்டு நீங்க படிக்க மாட்டீங்க, மதான் இருப்பீங்க. இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஆர்வம், என்ன ஆர்வம், இந்த புத்தகத்தை படி என்ன, அது எங்க கிடைக்கும் அப்படி நீங்க தேடி போய் வாங்க வேண்டும் இந்த புத்தகம். இது ஐந்தாறு அறிஞர்கள் தமிழகத்தில் உள்ள தௌஹீதோடு தொடர்புடைய ஐந்தாறு அறிஞர்களுடைய பார்வைக்கு பின்னால் வெளியிடப்பட்ட இது புத்தகம். இதை வாங்கி ஒவ்வொரு மாணவர்களும் படியுங்கள், படித்து அதை பல மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த தௌஹீதை தமிழகத்துக்கு சொல்வதற்குடைய தாய் சபையாக இருந்த இந்த ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று அறியப்பட்ட இந்த ஜமாத்தோடு இணைந்து செயல்படுங்கள், இணைந்து செயல்படுங்கள். ஆண்கள் விங், பெண்கள் விங் என்று சேர்ந்து இப்பத்துக்கு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி போகிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாம. அதனால இது அல்லாஹ்வுடைய வேலை, தாய் சபைக்கு திரும்ப வந்து இதுல இணைந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபிமார்கள் செய்த மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்லி நேரான வழியிலே சென்று நாளை மறுமையிலே சொர்க்கமன் கண்ட மகத்தான பாக்கியத்தை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அறிவுரிவாராக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. ஏதோ தப்பு தவறுமாக நம்முடைய எண்ணங்களிலிருந்தும் நம்முடைய வார்த்தைகளிலிருந்தும் ஏதாவது வெளிவந்திருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னித்தருவானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.